உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்க அம்மா போனதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத. ஜோசியர் சொன்ன தேதியில அக்காவுக்கு செய்ய வேண்டிய காரியம் முடிஞ்சதும் நீ உன் புது வாழ்க்கையை நல்லபடியா ஆரம்பி. உங்க அம்மா தெய்வமா இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாங்க. நான் உன் கூட காலம் பூரா எப்பவுமே துணையா இருப்பேன். இனிமே நீ ரொம்ப சந்தோஷமா வாழணும், அதுதான் உங்க அம்மாவோட ஆசை. என்னோட ஆசை கூட அதுதான். அழுதுரு, நல்லா அழுதுரு. உன் கண்ணீரோட சேர்த்து உன் மனசுல இருக்கிற வேதனை எல்லாம் அப்படியே வெளியில வந்துடணும். அதுக்கப்புறம் நீ சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும். அம்மா இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் ஒரு அநாத மாதிரி தனியா நிக்கிறேன் சித்தி. நீங்க என்கிட்ட உண்மையான பாசம் காட்டல. நீங்க பேசுற வார்த்தையெல்லாம் வாய் வார்த்தை தானே எனக்கு தோணுது. நீங்க நடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சும் அந்த அன்புக்காக தான் சித்தி மனசு ஏங்குது. நான் எப்படி புரிய வைப்பேன்? நீங்க உண்மையாவே என் மேல பாசம் வச்சிருக்கீங்கன்னா அப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் சித்தி எங்க அம்மாவை கொன்னாங்க? சொல்லுங்க சித்தி, என்னோட அம்மா அப்படி என்ன தப்பு பண்ணுச்சு? அத போய் கொலை பண்ண உங்களுக்கு எப்படி சித்தி மனசு வந்துச்சு? அம்மா கூட இத்தனை வருஷம் அப்ப யாருன்னே தெரியாம இருந்த. இப்ப அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துட்டாங்கன்னு சந்தோஷப்படும் போது அம்மா என்ன விட்டுட்டு போயிடுச்சு. எங்க அம்மாவை இப்படி பண்ணவன நான் சும்மாவே விட மாட்டேன் சித்தி. இத பாரு, கஸ்தூரி அக்காவை இப்படி பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். நீ வேணா பாரு, நான் சொன்னது ரொம்ப சீக்கிரம் நடக்க போகுது. நல்லவங்களுக்கு என்னைக்குமே நல்லதுதான் நடக்கும். அழாத. ஏய் சிவகாமி, என்னடியாச்சு உனக்கு? ஏன் திடீர்னு ஒரு மாதிரி இருக்க? மா, நாம தான் கொன்னோன்னு கௌசல்யா எப்படியும் சொல்லதான் போறா. அவ சொல்லி தெரியறதுக்கு பதிலா நான் இப்பவே சொல்ல போறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.